பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பார்க்குறோம். சித்திரை நட்சத்திரத்துக்கு எந்த சிவரூபத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நந்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிவன் பார்வதி கூடிய சிவரூபத்தை பார்க்கணும். நீங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சிவனை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே போல் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் மாதிரி ஒரு விஷயம், அதாவது கோயிலில் வந்து பெருமாள் கோயிலெலாம் வந்து இந்த தலையில் வந்து மாதிரி கலசம் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு திருவடி வச்சு எடுப்பாங்க. அது மாதிரி திருவடி வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு பார்க்குறது உங்களுக்கு நன்மை தரும். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுவதற்கும் உங்கள் காரியங்களை நடத்துவதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் அந்த சிம்பிள். அதை பார்த்து பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருவையாறில் இருக்கக்கூடிய பஞ்சநாதேஸ்வரர் கோயில் போகிறது. அதே போல் திருவக்கரை பத்திரகாளி அம்மன் கோயில், பத்திரகாளி வழிபாடு பண்ணிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் கோயில் போகிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அதே போல் இவங்க தானம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பப்பாளி தானம் பண்ணுறது சிறப்பு. பப்பாளியை தானம் பண்ணுறது இவங்களுக்கு நன்மை தரும். அதே போல் இவங்களுக்கு என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் சிம் ஓம் சிம் விஸ்வகர்மனே நமக, ஓம் சிம் விஸ்வகர்மனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இவங்க தினமும் 108 முறை அல்லது 21 முறையாவது சொல்லணும். சரிங்களா? இவங்க ஆயுள் முழுவதும் போக வேண்டிய கோயில் என்ன பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இவங்க போயிட்டு வந்தா இவர்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் சுவாதி, மூலம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசேஷம், திருவாதுரை, ஆயில்யம், உத்திரம், ஹஸ்தம், இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியது. நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் விசாகம், கேட்டை, பூராடம், புரட்டாதி, ரேவதி, பரணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், இதெல்லாமே நன்மை செய்யாத நட்சத்திரங்களாக இருக்குது. இதில் யாருக்காவது யோகியாக வந்துச்சுன்னா அது நன்மை செய்யும். சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் இவர்களுக்கு கர்மவினை சரி செய்யக்கூடிய தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா வில்வம். வில்வம் எங்கெங்கெல்லாம் வந்து தலைவரிச்சமாக இருக்கும் அந்த கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது, உங்கள் வயசுக்கு அந்த கோயிலில் போய் இருக்கிறது அப்படிங்கிறத பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் புலி. ஆண் புலி அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அதுமாதிரி எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி பறவை, மரங்கொத்தி பறவை வந்து உங்கள் எதிர்காலத்தில் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆண் புலிங்கிறது உங்களுக்கு இமேஜாவோ வீடியோவோ சொல்ல நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம். மரங்கொத்தி பறவையும் அதேமாதிரி உங்களுக்கு வீடியோஸும் இமேஜஸ்லாம் கிடைக்கும். அதையும் வச்சு கூட நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு வர்றதால உங்களுக்கு எதிர்காலம் நிகழ்காலம் அப்படிங்கிறத நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? உங்களுக்கு அதிதேவதை வந்து விஸ்வகர்மா வராங்க. விஸ்வகர்மா வழிபாடு பண்ணிக்கிறது எந்த கோயிலெல்லாம் விஸ்வகர்மா இருக்கணும் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். வெற்றி சின்னம் வந்து தீபம். தீபத்தை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் போய் விளக்கேற்றுறது அப்படிங்கிறத ஒரு வகையில் ஈடுபடுத்திக்கணும். எப்போ எடுத்தாலும் சித்திரத்திற்கடலில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிறது, அதுவும் வந்து தீபத்தை விளக்கேற்றி வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பான விஷயத்த அவங்க ஏற்படுத்தி இருக்கும். அந்த தீபத்தை கூட நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வால்பேப்பராக வச்சு பயன்படுத்தலாம். இவங்க கோயிலுக்கு போகும்போது செண்பக பூ, அந்த பூவை எடுத்துகிட்டு போய் கோயிலில் நீங்கள் அர்ச்சனை கொடுக்கறது சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? சித்திர நட்சத்திரத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில்
உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கான நன்மைகள் நடக்கிறது நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். சித்திர நட்சத்திரக்காரர்கள் அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஜி அடுத்த நட்சத்திரம்